திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனே ஆனை முகத்தோனே ஆதலால் ஆதலால் கூப்பும் ததம் கை வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் உங்கள் நிகழ்ச்சி ஆன்மீக தகவல் ரொம்ப பிரசித்தியாக இருந்துட்டுருக்கு, யந்திரங்கள் நான் வச்சுக்கலாமான்னு கேட்டால் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. நான் முந்தியெல்லாம் யந்திரங்களை வச்சுட்டு இதை கொண்டு போகலாமா வேண்டாமாங்கிற பல யோசனைகள் எனக்குள்ளே இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் யந்திரங்களை ஜோப்பில் வச்சுக்கிறேன், அதே சமயத்தில் சுவாமி படத்தை ஜோப்பில் வச்சுக்கிறேன், ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஆணை கண் இது வந்து வீட்டு திருஷ்டி போகிறதுக்காக நீங்கள் சொல்லியிருந்தேன், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு. தெய்வீக வழிபாடை பற்றி பேசியிருந்தீங்க, இந்த தெய்வீக வழிபாடு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. அது மாதிரி எந்தெந்த கிழமைகள் ரொம்ப உகந்ததாக இருக்குன்னு சொன்னீங்க, அந்த கிழமைகள் பார்த்து நாங்கள் எல்லா காரியமும் பண்ணுவோம். டெய்லி ராசிபலன் சொல்லும்போது இந்த கலர் நீங்கள் உடுத்தலான்னு சொல்லும்போது இந்த கலர் தான் நாங்கள் உடுத்துகிறோம், இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறையா பேர் சொல்கிறது உண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்றைய நாள் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 21/2/2019 விளம்பு வருடம் மாசி மாதம் 9 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், காலை 7:49 வரை, பின்பு உத்திரம். இன்றைய திதி த்விதியை, மாலை 5:37 வரை, பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம், நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், முயற்சி முயற்சிகளுக்கேற்ற வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பெண்கள் வந்து கேட்டரிங் சம்மந்தமாக, அதே சமயத்தில் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ், எஜுகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ், நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சுட்டு இருக்கேன், இதை நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. ஆனால் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தெய்வீக வழிபாட்டோட தான் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பில் அது உங்களுக்கு ரொம்ப அழகாக பயனுள்ளதாக இருந்துருக்கும். மேஷராசியில் நண்பர்களுக்கு பரணி நட்சத்திரத்திற்கு வழக்கு தொழில் அமோகமான பலன்கள் உண்டு, பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வழக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஒன்றும் தோணாது, சில நேரத்துக்கு அப்புறம் பார்த்துட்டேன்னா, அதாவது மதியத்துக்கு மேலே பார்த்துட்டேன்னா ரொம்ப தெல்ல தெளிவாக எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். சுயமான நட்சத்திரம் அதாவது அவளுடைய நட்சத்திரத்தப்போ எப்போவுமே பார்த்துட்டேன்னா கொஞ்சம் ஒவ்வொரு காரியங்கள் நடக்காமல் இருந்துருக்கும். அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம், காலையில் எழுந்திரிப்போம், திருப்பி நம்ம வேலையை செய்வோம், ஆனால் பெரிய விதமான யோசனைகள் இருக்காது. அதனால தான் திருமண நாள் பார்த்துட்டேன்னா சுய நட்சத்திரத்தில் பண்ணப்படாதுன்னே சொல்லுவாள். ஆக மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோக பலன்கள், முயற்சிக்கேற்ற வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அது மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அற்புதமான நாள். சில காரியங்கள் நீங்கள் நினச்சி நடந்துடும், அதில் ஒரு திருப்தி, எண்ணற்ற மகிழ்ச்சியில் இருப்பேன், எண்ணற்ற சந்தோஷத்தில் இருப்பேன். அதுமாதிரி ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். ஒருத்தர் பார்த்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்களே, ரொம்ப நன்னாக இருக்கீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா மன சந்தோஷமாக இருது இல்லையா. அதுமாதிரி இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கக்கூடிய காலையிலேயே ரொம்ப அருமையான சில சகுனங்கள்லாம் பார்ப்பேன், போகிற காரியங்கள் வெற்றியடையக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா, நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. கம்யூனிகேஷன் சம்மந்தமாக அதே மாதிரி லாங்குவேஜ் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் இருக்குது. ஹிந்தி டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கவங்க, இங்கிலீஷ் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கவங்க, தமிழ் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கவங்க, தெலுங்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கவங்க, சைனீஸ் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கவங்க, ஜாப்பனீஸ் கற்றுக் கொடுத்துருக்கவங்க, ஃப்ரெஞ்ச் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே, பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு அருமையான ரெகக்னேஷன் இருக்குது. ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கவாள் இன்றைக்கி திடீர்னு சந்திப்பில், யதார்த்தமாக ஏர்போர்ட்டில் சந்திப்பிறது,
அது வெளியில் எங்கேயாவது சந்திக்கிறது, அது சந்திக்கிறது மூலமாக மன ஒரு திருப்தியாக இருந்தது, அவளை பார்த்துட்டுன்னு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆக இன்றைய தினத்தில் ஒரு நல்ல பிரபல்யமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இருந்துருக்கும். ரொம்ப தெரிந்த நண்பர்கள்ட்ட எப்பவுமே உதவி கேட்க மாட்டோம், அப்படி உதவி கேட்கணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அவள்கிட்ட அந்த எண்ணத்துக்கே நம்ம போக மாட்டோம். இன்றைய தினத்தில் அப்படி தான், கேட்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த காரியம் நடைபெற்றுரும். மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும், வீட்டுக்கு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அப்போ மிதுனராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியான பெரிய உபாதை இருந்தவாளுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஒரு பெரிய மிராக்கலான செய்திகள், ஒரு குழந்தை வரம், குழந்தை வரத்துக்காக மருத்துவமனை ரீதியெல்லாம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை வரம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டுருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு நினச்ச காரியம் நன்மையாக நடக்கும், வேலை வாய்ப்பு கூடின்னு வரும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது, பிறருக்காக சிபாரிசு பண்ணுறோன்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கெல்லாம் கையெழுத்து போடுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பவர்களே, செல்வம் சேர்றதுக்குண்டான அற்புதமான நாள் எப்போ நான் சொல்கிறது உண்டு, இன்றைய தினத்திலையும் செல்வம் சேர்றதுக்குண்டான அற்புதமான நாள். செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும், வரவுகள் செலவுகள் ரெண்டுமே சரிசமமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். குடும்ப விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறது, அதாவது நமக்கு இது பிரயோஜனமாக இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது, ஆனால் இதை பற்றிலாம் எடுத்து பேசுகிறது. யாராவது ஒரு ரெண்டு பேர் பேசின்றதா என்னை பற்றி தான் பேசின்னு இருக்காளோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. இதை அறவே தவிர்க்கிறது நல்லது. இந்த தீய குணங்களோ இந்த என்டர்டெயின் பண்ணக்கூடிய இந்த குணங்களுக்கு என்டர்டெயின் பண்ணாதீங்க, உங்கள் மனசை விடாதீங்க. தொழில் 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 பற்றிய விஷயங்களை நினச்சிக்கோங்க, கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு உண்டான செயல்பாடுகளை செயல்படுங்க, நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவிகள் பண்ணுவேன், உங்களுக்கு உண்டான அற்புதமான தாராள குணத்தில் அதுவும் ஒன்றாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி கடன் கேட்ட இடத்துல, உதாரணத்துக்கு ஹவுசிங் லோன் அல்லது பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் கேட்டவா, பர்சனல் லோன் கேட்டவாளுக்கு நிச்சயமாக அந்த காரியங்கள்லாம் அமைப்பு கொடுக்கும். இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மக நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நினைச்ச காரியம் அமோகமான சூழ்நிலைகள் மாறி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள், அஜீர்ண ஃபுட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அதே மாதிரி அஜீர்ண சரியான நேரத்தில் சாப்பிடாத இருக்கிறது, இந்த மாதிரி உபாதைகள் இருக்கும். பூர நட்சத்திரத்திற்காக பிரயாணங்கள் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்திற்காக எதையும் கட் அண்ட் ரைட்டாக பேசி இந்த காரியத்தில் வெட்டொன்று துண்டுன்னு ரொம்ப அழகாக பேசி இந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு வந்துடக்கூடியதாக இருக்கும். பெண்கள் நிச்சயம் எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு வேலை இல்லை, இன்னொரு வேலை, இந்த மடம் இல்லைன்னு ஒரு சந்த மடம் சொல்லி வேறு இடத்துக்கு வேலை மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. எதையும் சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். குழந்தைகள் படிக்கலையேன்னு வருத்தப்பட்டவா, உட்காந்து பார்த்து அவள் கூட உட்கார்ந்து கோஆப்ரேட் பண்ணலாம், நல்லா படித்து நல்ல ரேங்கிங் எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் காத்துன்ருக்கு. எதையுமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக உதாசீன பண்ண வேண்டாம், எதுவுமே ரொம்ப கேர் எடுத்து நாளைக்கு நம்ம வளர்ச்சிக்கு ப்ளஸ் அதுதான், அதே மாதிரி மைனஸ் அதுதான். அதனால் ரொம்ப கேர் எடுத்து பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல் நிச்சயம் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, வெற்றி வந்து குவியறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள்லாம் மனசில் யோசித்து வச்சுருப்பேன், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இது செய்யணும் செய்யணும் செய்யணும்னு. அந்த மாதிரி ரொம்ப அழகாக கேர் எடுத்து அதை பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே ஒரு மன நிம்மதி வரும். மற்றவா என்ன சொல்கிறாலோ இல்லையா, அதை பற்றி கேர் பண்ண வேண்டாம், நமக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும் இல்லையா. நான் இந்த வழியில் போகிறேன், நான் இதை பண்ணிக்கிறேன், இதனால் எனக்கு ஒரு திருப்தி இருந்துட்டுருக்கு, ஏன்னா மன ஆறுதல் இருந்துட்டுருக்கு, மன திருப்தி இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இன்றைய தினத்தில் நீங்களே உங்களை ஒரு மன திருப்தியோடு செயல்படக்கூடிய அற்புதமான தினம். தெய்வீக வழிபாட்டின் மூலமாக, தொழில் மூலமாகவோ, வேலை மூலமாகவோ, பிறர்கிட்ட பேசுறது மூலமாக, நகைச்சுவை மூலமாகவோ, பிறரை சந்தோஷப்படுத்துறது மூலமாகவோ ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு மன திருப்திகள் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். துணி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு குளோத்தை எடுத்து போட்டுக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரை வாங்கி இன்றைக்கி உபயோகப்படுத்துறது, பிடிச்ச உணவை வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல பலன்கள். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் மருத்துவராக இருந்துருக்கிறவங்களுக்கு. அதே சமயத்தில் மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பயன்கள் உண்டு. புதியதொரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல செய்திகளும் திருமண பலன்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் உறுதி எடுத்துகிட்டு செய்வாங்க. நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கும்போது ஒரு கோல் செட் பண்ணி தான் அதுக்குண்டான
நம்மளுடைய முயற்சியே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உறுதி எடுத்துகிட்டு இப்படித்தான் சக்ஸஸ் பண்ணணும், இப்படி தான் ஜெயிக்கணும், நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி வளர்ந்தே ஆகணும், நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி ஜெயிச்சே தீரணும்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தப்போ கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், இசை டான்ஸ் சம்மந்தமாக. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன கிளாஸஸ் எடுத்துருவோம், ஆர்ட் கிளாஸஸ் எடுத்துருவாங்க, கிராஃப்ட் கிளாஸஸ் எடுத்துகிட்டுருக்கவங்களாம் நிறைய மாணவர்கள் சேரக்கூடியதாக இருந்துருக்கும், பணவரவுகள் கூடி வரும். நீங்கள் கல்யாண மண்டபம் வச்சுருக்கோம், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பர்ஃப்யூம் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல பயன்கள் காத்துட்டுருக்கு. திருமண வரன்கள் தேடி வரும், சொந்தத்திலே திருமணம் பார்க்குறவாளுக்கு திருமண பயன்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். திருமண தடங்கள் ஆனவாளுக்கு கூட நல்ல திருமண பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நம்ம தடங்கள்லாம் போய் நன்மையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நினச்ச காரியம் நன்மையாக அமையும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, அஞ்சனை மேந்திர ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா எல்லாமே ஒரு பெரிய சுமையாக தெரியும், பெரிய கஷ்டமாக தெரிஞ்சுன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தலன்னா உங்களுக்கே அது தெரியும். சில நேரங்கள் பெரிய சிரமமாக ஒவ்வொரு காரியத்தை எடுப்போம். ஒரு குழந்தை வந்து அம்மாவை பார்த்தா ஏன்டா என்னை இப்படி போட்டு படுத்துற அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி அவங்க கணவரை பார்த்துட்டேன்னா ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லுவாள். அதே சமயத்தில் கணவர் மனைவியை சொல்கிறது உண்டு. அதே சமயத்தில் வேலைக்கு போகிறது ஒரு பெரிய சுமையாக இருந்துருக்கும், தொழில் பண்ணுறது ஒரு பெரிய சுமையாக இருந்துருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா அந்த டென்ஷன்லாம் போனதுக்கப்புறம் சே நம்ம ஏன் இப்படி சொல்லிட்டோமே, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோபமாக இருந்தேன், டென்ஷனாக இருந்தேன், அதனால் இப்படி பேசிட்டேன், இப்போ பாருங்கள் இப்போ மைண்டு ரிலீஃப் ஆச்சு, கொஞ்சம் நேரம் தலைவலியாக இருந்தேன், இப்போ எனக்கு சரியாச்சு, அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள், அப்போ இப்படி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு டென்ஷன் கோபம் இந்த மாதிரி விஷயம் காலை பொழுதில் ஆரம்பிக்கும் போது இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆக இன்றைய தினத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடியதாக, விவசாயிகள் முன்னேற்றங்கள் இருக்குது, இடம் பறிப்போன வாழ்க்கை திருப்பி கிடைக்கும், அதே மாதிரி ஏதாவது தங்கம் நகை பறிப்போன வாழ்க்கை திருப்பி கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிலம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, இன்றைய தினத்தில் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், மூல நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை பண வரவுகள் உண்டு. குடும்ப சுமைகள் சில நேரத்தில் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் பாதி மறைஞ்சிரும், கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் நல்லதும் பேசுவா, சில நேரம் எதிர்பார்த்துப்பும் பேசுவா, இதெல்லாம் பழகிட்டங்காட்டி சாதாரணமாக எடுத்துப்பேன். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இன்றைய தினத்தில் இடமாற்றங்களை பற்றி சிந்திக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மேலும் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது யோசிக்கிறது, நண்பர்கள் மூலமான சில முக்கியமான தொழில் பற்றி பேசின்னு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். குடும்பத்தாரோட தொழில் பண்ணுறது, கூட்டு தொழில் பண்ணியிருக்கோங்க, பெரியவங்க பண்ண அதே தொழில் எடுத்து பண்ணியிருக்கிறவங்க, பூர்வீக சொத்து எதிர்பார்த்தவங்களுக்குலாம் நன்மையான பயன் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் வாகனங்களில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷ பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பக்திமயமான நாள் இன்றைய தினம். இறைவனால் இறைவனுடைய அனுகிரகத்தால் எல்லா காரியம் நடந்ததுங்கிறத உணர முடியும், ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போயிட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, ஜோதிடரை போய் பார்த்துட்டு வருது, அவர் சொன்ன பிராயஸ்த முறைகள்லாம் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். கிரகங்கள் சாந்தி ஆகிறதுக்குள்ளான பரிகாரங்கள்லாம் பண்ணுறதுக்குள்ளான விசேஷ பலன். கம்பெனி வச்சுட்டு இருக்கவா, ஃபாரெக்ஸ் மணி எக்ஸ்சேஞ்சர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மில்லு வச்சுட்டு இருக்கவங்க, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, இடம் வாடகைக்கு விட்டுன்னு இருக்கவங்க, அதே மாதிரி திருமண மண்டபம் வாடகைக்கு விட்டுருக்கவங்க, வீடு வாடகைக்கு விட்டுருக்கவங்க, இந்த மூலமாக வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பயன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. இறைவனுடைய அனுகிரகத்தில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கெட்டது இருந்தால் அது விலகி போயிடும், நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நல்லது இருந்ததுன்னா அது இன்னும் அமோகமாக நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். குடும்பத்தில் யாருக்கா கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் பேசி அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய அற்புதமானதாக இருந்துருக்கும். சில நேரம் அவன் உங்களுக்கு எதிர்மறையாக பேசுவா, அதை பற்றி கவலைப்படாத, நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு நன்மையான பயன்கள் தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கடன் சுமைகள் எதாவது இருந்தால் அதை தீர்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, ஒவ்வொரு காரியமும் நிதானமாக தாமதமாக இருந்து யோசனைப்படி பண்ணுவேன், நல்ல பயன்கள் உண்டு, நல்ல பலன்களும் உண்டு. எதிர்பார்த்த காரியங்களை தாமதமாக செய்தாலும் உங்கள் மன திருப்தியோடு செய்கிறோன்னு யார் எப்படி பேசணும், நமக்கு என்ன மற்றவங்க இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுடைய மனசில் என்ன தோன்றதோ அதை சரி வர செய்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சில வேலையை நம்ம திருப்பி 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 செஞ்ச வேலையை திருப்பி செஞ்சோம்னா சில கன்ஃபியூஷன் இருக்கும், இது பண்ணலாமா வேண்டாமா, வேறு எதாவது ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் தோணும் இல்லையா. இதுக்கு தகுந்தாப்பில் யாராவது இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் தப்பான வழி இருந்தால் கூட சரியாக நமக்கு போடும். ஆக இந்த தினத்தில் சரி தப்பு அப்படிங்கிறது தெய்வத்திட்ட விட்டு மனசார தியானம் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயம் பலன்கள் உண்டு. உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி உடம்பை ஸ்டடி பண்ணணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்க, மருத்துவ ரீதியாக சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் அது அத்தனையும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். நிச்சயமாக நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் பிறக்கும், அதன் மூலமாக பிறருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு மாறுவோம். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு புதிய படிப்பு ஆரோக்கியமாக இருக்கும், புதிய படிப்பு அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜெட்டிக்கு தரும், புதியதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக வெற்றிகள் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவே இல்லை மனமே. மீனராசி அன்பர்களுக்கு அன்பும் ஆதரவும் குடி வரத்துக்குள்ள அற்புதமான நாள். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் சட்டு நடந்துடும், ஒரு திருப்தியான சூழ்நிலைகள் வரும். சில நேரம் ஏதோ ஒரு தெரியாத விஷயத்தை செய்துட்டு ஐயோ இது யாராவது கேட்டுருவாளோ 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 கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு படபடப்பு இருந்துருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சாதாரணமாக மாறிடுது. பயங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிடும். ஏன்னா பெரிய அனுபவம், பார்த்து 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 அனுபவம் இருக்கிறாண்டி பயங்கள் அப்படிங்கிறது போயிடும். நீங்கள் நினச்ச காரியம் சுமூகமாக ரொம்ப ஈஸியாக நடந்துடும். இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோக்கோ இதுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நடக்கும். அது சக்ஸஸ்ஃபுல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரும், இறைவனுடைய அனுகிரகம் வெற்றியை தரும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடினு இருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன், திருமண பலன் கூடி வரும். அதே மாதிரி வேலை பலன்கள் கூடி வரும். சில நேரம் தடங்கள் இருந்து ஸ்டாப் ஆன வேலைகள் திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சியை மட்டும் கொடுங்க, நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். சகோதர சகோதரி மூலமான நல்ல செய்திகள் வரும். இன்றைய தினத்தில் யாரேனும் வீட்டில் பெரியவாக இருந்ததுன்னா அவளுக்கு சில உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் யதார்த்தமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள், நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் நம்ம பார்த்தோம் கேட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம், வாஸ்து ரீதியாக சில பேர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தனி வீடாக இருக்கும், அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கும், இண்டிவிஜுவல் வில்லாவாக இருக்கும். சில பேர் பார்த்துட்டுன்னா ஃப்ளாட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஷேர் அக்காமடேஷன், அதாவது இன்னொருத்தர் கூட ஷேர் வெளிநாட்டில் எல்லாம் ஷேர் அக்காமடேஷன் இருக்கிறது இல்லையா. சரி, இந்த இடத்துல வாஸ்து இருந்ததுன்னா நான் வாடகைக்கு தான் இருக்கேன், இல்லை சொந்த வீட்டில் இருக்கேன், ஒரு கம்பெனியில் இருக்கேன், எனக்கு வந்து இது வந்து வாஸ்து ரீதியாக பயன் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அழகாக அஷ்ட தீபம். ஏற்கனவே ஒரு வழிபாடு அஷ்ட தீபத்தை பற்றி சொல்லியிருக்கேன், இது வாஸ்து ரீதியாக ஒரு அஷ்ட தீப வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. நம்மளுடைய வீடை வந்து நவக்கிரக ஆளுமைக்கு உட்படுத்துகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்துட்டேன்னா முதல்ல கிழக்கை பார்த்து வீடு அப்படின்னு எடுத்துப்போமே. நீங்கள் 4 திக்குலையும் நீங்கள் எடுத்துக்கலாம், கிழக்கை பார்த்து வீடாக எடுத்துக்குவோம். இந்த கிழக்கை பார்த்த வீட்டில் முதல்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு, அதாவது ஈசான்ய மூலைன்னு சொல்லுவோம், அது புதனுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானம். இந்த புதனுக்குண்டான ஸ்தானத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த புதனுக்குண்டான ஸ்தானத்தில் அது வந்து கேது உடைய நேர் எதிர்பார்வையில் இருக்கும். ஆக பார்த்துட்டுனா புதன் வந்து கேதுவை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலைன்னு சொல்லுவாள். இது வந்து பார்த்துட்டேன்னா வட கிழக்கு, இது ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாள். அந்த இடத்துல ஒரு வாழை இலை அல்லது ஒரு மா இலை அல்லது வாழை இலை அல்லது வெத்தலை வச்சு ஒரு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அந்த தீபத்துக்கு பக்கத்தையே பார்த்துட்டுனா ஒரு வெத்தலை பார்க்க பழம், அதை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது ஏதேனும் ஒரு பிரசாதம் வைக்கணும்னு சொல்லுவாள், அதை இப்போ நம்ம வெத்தலை பார்க்க பழத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ஈசான்ய மூலையில் ஒன்றாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய நடு பகுதி அப்படின்னு சொல்லுவாள். இந்த நடுப்பகுதி அப்படின்னா சுக்கர மூளை அப்படின்னு சொல்லுவாள். அந்த சுக்கரனுடைய ஸ்தானம் கொண்டது, இந்த சுக்கரனுடைய ஸ்தானம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாள். எல்லோரும் குபேரதான சுக்கரன்னு சொல்லுவாள், ஆனால் இது நவக்கிரகத்துக்கு ஆளுமை கொண்டு வரும்பொழுது நடுப்பகுதி, அதாவது கிழக்கு இருக்கு இல்லையா, இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நடுப்பகுதி. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போம்னா வடக்கு தெற்குக்கு நடுப்பகுதின்னு சொல்லுவாள். அது ரெண்டாக பிழந்தா எப்படி இருக்கும், அந்த நடுப்பகுதியில் வைக்கிறது சுக்கரனுக்கு உண்டானது. இந்த சுக்கரனுக்கு உண்டானது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுனா ஒரு வாழை இலை இல்லைன்னா மாயில இல்லை வெத்தலை, அது மேலே ஒரு தீபம், அது நெய் தீபமாக வச்சுட்டு முதல்ல அங்கேயும் நெய் தீபம் இங்கேயும் நெய் தீபமாக வச்சுட்டு வெத்தலை பார்க்கப்படும். அடுத்தது மூணாவது தீபம் பார்க்க போகிறோம். இந்த மூணாவது தீபம் பார்த்துட்டேன்னா முதல் திக்குக்கு சொல்லிட்டோம், இரண்டாவது திக்கு சொல்லிட்டோம், மூணாவது திக்கு பார்த்துட்டேன்னா தென் கிழக்கு, அதாவது அக்னி மூலைன்னு சொல்லுவோம். அந்த அக்னி மூலையில் ஒரு வாழை இலை அல்லது மாயில அப்படின்லாம் வெத்தலை, அதில் ஒரு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அது வந்து சந்திரனுக்குரிய மூளை,
அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழம். அடுத்தது பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கிழக்கு, அதாவது இந்த பக்கம் கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் தெற்கு தோக்கிய திசையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடியது. அவர் பார்த்துட்டேன்னா செவ்வாய்க்குண்டான இடம், அந்த செவ்வாய்க்குண்டான இடத்துல ஒரு தீபம், அந்த தீபத்தை கீழே வைக்காத மாயில வாழையில் அப்படின்னா வெத்தலை, அதில் வச்சுட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழத்தை அங்கே வச்சுடணும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த லாஸ்ட் வைக்கக்கூடிய கன்னி மூளை, இந்த கன்னி மூளையில் ஒரு வெத்தலையில் ஒரு தீபம், அப்படி இல்லைனா மாயிலையோ, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வாழையிலையோ தீபம் வச்சு வெத்தலை பாக்கு பழத்தை இந்த கன்னி மூளையில் வைக்கணும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நடு கன்னி மூளைனா கன்னி மூளைக்கும் வாயு மூளைக்கும் இருக்கக்கூடிய நடு மூளை அப்படின்னு சொல்லுவாள். இந்த இடத்துல நம்ம சனீஸ்வரருடைய இடம், சனீஸ்வரருக்கு உண்டான ஒரு வாழையில் அல்லது வெற்றிலையில் ஒரு தீபத்தை ஏற்றி அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம். அடுத்தது இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா வாயு மூளை, வாயு மூளையில் நம்ம அதே மாதிரி ஒரு நெய் தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு பழம். அடுத்தது பார்த்துட்டோம்னா இந்த வாயு மூளைக்கும் ஈசான்ய மூளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மூளை, அதாவது வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய அந்த மூளையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு பழம். இந்த எட்டு திக்கில், அதாவது எட்டு திக்கில் வைக்கக்கூடிய இந்த மூளைகள் ரொம்ப விசேஷமானது. நடுவில் பார்த்துட்டோம்னா சூரியன், இந்த ஒன்பதாம் விளக்குன்னு சொன்னேன் இல்லையா, அஷ்டதீபம் ஏற்றியாச்சு. அந்த சூரியனுக்கு பார்த்துட்டோம்னா வீட்டு சுவாமி ரூமில் ஏற்றணும். இப்படி ஏற்றி வர அருமையான பலன்கள், வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் போகும் அப்படின்னு சொல்லுவான். தீபம் ஏற்றும் போது பார்த்துட்டோம்னா நான் எந்தெந்த கிரகத்துக்கு சொல்லணும் அந்தந்த கிரகத்துடைய பேரை சொல்லி சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம வடக்கு பார்த்து கடைசியாக வச்சது பார்த்துட்டோம்னா குரு பகவானுக்குரியது. ஆக சுற்றி வரும்போது அருமையான பலன்கள் உண்டு, அற்புதமான பலன்கள் உண்டு. ஆக சூரியனோடு சேர்ந்து நவக்கிரகமும் ஒரு சாந்தி அடையக்கூடிய அற்புதமான வழி. சார் நாங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருக்கோம், எப்படி பண்ணுறது, எங்கள் வீட்டில் துணிமணிகள்லாம் இருக்குது, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த அஷ்ட திக்குக்கு பார்த்துட்டா எட்டு திக்குக்கு ஒரு கோலம் மாதிரி, அதாவது நம்ம ஒரு கோலம் மாதிரி போட்டுவிட்டு அல்லது ஒரு கட்டம் மாதிரி போட்டுவிட்டு எட்டு திக்குக்கு நீ அந்த மூளையை நினச்சி அந்தந்த இடத்துல வெத்தலை பாக்கு விளைச்சிடலாம். அது சுவாமி படத்துக்கு முன்னாடியே, அது சுவாமியோடைய ரூமுக்கு முன்னாடியே வச்சுடலாம். தீபங்களில் கிழக்கு வடக்கை நோக்கி பார்த்து வைக்கலாம். என்னால் சுற்றி வைக்க முடியாது, நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்படி பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். எத்தனை நாள் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம், எந்த நாள் அன்னைக்கு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வாஸ்து, வாஸ்துக்குண்டான அருமையான கிழமை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, வியாழக்கிழமைனால் இது பண்ணுறது ரொம்ப நாள். எத்தனை நாட்டு பண்ணிக்கிறது, ஒன்பது வாரம் தொடர்ந்து பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்குது. இது எங்கேருந்து சொல்லியிருக்கு சார், வாஸ்து சாந்தின்னு சொல்லுவாங்க. வாஸ்து சாந்தி பூஜை அன்னைக்கு இரவு பார்த்திங்கன்னா எட்டு திக்குக்கும் ரொம்ப அழகாக பலி போடுவாள், பலி போட்டு பூஜை பண்ணுவாள். அதற்குண்டான ஒரு பிரதான வழிபாடு தான் இந்த முறையை நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடியது.